பணம் சம்பாதிக்க எனக்கு வேற தொழில் இருக்கு. விஜய் டிவி சமீரா துணிச்சல் அறிவிப்பு. காரணம் குழந்தை தானம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பகல் நிலவு சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த சீரியலில் நடித்த அன்வர் சமீரா ஜோடி ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. நிஜத்திலும் காதலர்களாக மாறிய அன்வர் சமீரா ஜோடி ஹைதராபாத்தில் இஸ்லாமிய முறைப்படி இருவீட்டாரின் முன்னிலையில் 2019 நவம்பர் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்தனர். இந்த தம்பதிகளுக்கு அர்ஹான் என்ற ஆண் குழந்தை உள்ளது. திருமணத்திற்கு பிறகு இவர்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். திரையில் ரீல் ஜோடிகளாக ஜொலித்த அன்வரும் சமீரா ஷெரீஃபும் ரியலிலும் ஜோடிகளாகி சீரியலில் நடித்து வந்தனர். சீரியல் நல்ல ஹிட்டாக ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பகல் நிலவு சீரியலில் இருந்து இருவரும் பின்னர் விலகினர். பகல் நிலவு சீரியலுக்கு பின் சமீரா ஜீ தமிழில் ஒளிபரப்பான ரெக்க கட்டி பறக்குது மனசு என்ற தொடரை தயாரித்து அதில் ஹீரோயினாகவும் நடித்திருந்தார். பின்னர் அந்த சீரியலும் முடிவு பெற்றது. அதற்கு பின்னர் சமீரா எந்த சீரியலிலும் நடிக்கவில்லை. இருந்தாலும் இவர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார். கர்ப்பமாக இருக்கும் போது சமீரா வெளியிட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் வைரலானது. கர்ப்ப காலத்தில் டான்ஸ் ஆடுவது, கிரிக்கெட் விளையாடுவது, குதிப்பது என அவர் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்ததால் நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்தனர். இதற்கு ஆக்டிவாக இருப்பதுதான் குழந்தைக்கு நல்லது என்று சமீரா பதிலடி கொடுத்திருந்தார். மேலும் புதிதாக யூடியூப் சேனல் தொடங்கி குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். மேலும் தன் குழந்தையின் வ்ளாக் வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறார். அதற்கு ஏன் இப்படி குழந்தையை வச்சு பிச்சை எடுக்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா என்ற சில நெட்டிசன்கள் மோசமான விமர்சனங்களை வைத்தனர். மேலும் யூடியூபர்ஸ் பிள்ளைகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள், இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான தாய்மார்கள் என்று மற்றொரு நபர் கமெண்ட் பதிவிட்டிருந்தார். இந்த கமெண்ட்கள் குறித்து நடிகர் அன்வர் மோசமான கமெண்ட்களை எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்திருப்பதாகவும் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றாலும் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிப்போம் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற கமெண்ட்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சமீராவும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் நாம் அனைவரும் இங்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கத்தான் உள்ளோம் என கூறியுள்ள சமீரா, ஆனால் நீங்கள் என்னை இழிவு செய்ய நினைத்தால் இதுவரை நான் பொறுமையாக இருந்தது போல அமைதியாக இருக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். இந்த அவதூறு கமெண்ட்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாகவும் எப்படி ஒரு தாயை இப்படி உங்களால் பேச முடிகிறது என்று வேதனையுடன் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த வீடியோ போட்டோ எல்லாம் ஒரு ஞாபகத்திற்காக மெமரிக்காகத்தான் பண்ணுவதாகவும் தனது மகனை தான் நன்றாக பார்த்துக் கொள்வதாகவும் சமீரா கூறியுள்ளார். தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட் செய்வதை நிறுத்துங்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கமெண்ட் செய்யும் போது ஒருவர் மனதை புண்படாமல் யோசித்து எழுதுங்கள் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.